ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரே நிமிஷத்தில் படுத்தோடனே தூங்கிடணுமா? இப்போ நான் சொல்கிற இந்த ஒரே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நிமிஷத்தில் நீங்கள் படுத்தோடனே தூங்கிடுவீங்க, கண்டிப்பாக இது போய் கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே சரியாக தூக்கம் வரவே வராது, டெய்லியும் அந்த அவஸ்தை வந்து வரும். இந்த கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லாமல் தூக்கம் வராது யாருனாலும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக சூப்பராக அவங்களுக்கு தூக்கம் வரும். குறிப்பாக சொல்லப்போனால் கர்ப்பிணி பெண்கள் சரியாக தூங்கினா மட்டும்தான் எல்லா வேலையும் ப்ராப்பராக பண்ண முடியும். அன்றைய நாள் உங்களுக்கு சரியாக தூக்கம் வரல, நைட்டு 2 o'clock வரையும் முழிச்சுட்டு இருந்தீங்க, 3 o'clock வரையும் முழிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து மறுநாள் காலையில் சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காமல் அந்த நாளே ரொம்ப டல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தூங்கினா மட்டும், நீங்கள் தூங்குற டைமில் மட்டும்தான் குழந்தை வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் தூக்கன்றது கர்ப்பிணி பெண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அந்த வகையில் நீங்கள் தூங்குறதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கம் வரலன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டீங்க. அதுக்கு 3 பொருள் தாங்க தேவை. அது என்ன அப்படின்னா வந்து சீரகப்பொடி 1 spoon, மருதம் பட்டை பொடி. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொடி கொடுப்பாங்க. இந்த பொடி சாப்பிட்றதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட்டாக வந்து ஒரு சாதத்தில் கொஞ்சமாக எந்த அளவு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துப்பீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கணும் சரிங்களா? மருதம் பட்டை பொடி 1 spoon, சீரகப்பொடி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, இது 3 இருந்தாவும் போதும், நீ பயங்கரம் சூப்பராக தூங்கலாம். நல்லா சுத்தமான கிளாஸில், மிதமான சூட்டில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே 1 spoon மருதம் பொட்டி படையை சேர்த்துக்கோங்க. அதில் 1 spoon சீரகப்பொடி சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே குடிச்சிருந்தாலும் குடிச்சிங்க, எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க, தூக்க போகிறதுக்குள்ள ஒரு 10 minutes வரைக்கும் குடிச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக தூக்கம் வருங்க. இந்த பானத்தை வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கலாம், எப்போ நாள் குடிக்கலாம் தப்பே கிடையாது. நைட் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை குடிச்சிடணும் சரிங்களா? அதாவது இந்த தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நல்ல ஆழ தூக்கம் வந்துடுங்க. நீ ஆழ தூக்கம் வர அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாத்திரை எதுவும் எடுத்துக்காம, எதையும் பெருசால ட்ரை பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதம் பொட்டி இந்த மருதம் பட்டை பொடி சாப்பிட்றதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து உடம்புல அங்கங்கே வீங்கி, அதாவது தண்ணி தேங்கிருச்சு உடம்புல, வீக்கம் வந்து உடம்புல வீக்கம் வந்து அதிகமாக இருக்குது ப்ரெக்னன்சி டைம்ல அப்படின்னா வந்து இது தலைஞ்சி குடிச்சு வரதால அது வந்து யூரினாக வந்து தண்ணி வந்து வெளியே வந்துடும் சரிங்களா? அதனால ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக சுகர் ப்ராப்ளம் வந்து ப்ரெக்னன்சி டைம்ல எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மருதம்பட்டி பொடியும் கடல் அழற்சின்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு பட்டையும் சேர்த்து சமாளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சுகர் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். மருதம்பட்டி பொடியில் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து சம அளவு எடுத்துக்கின்னு 1 spoon சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து வாமிட்டிங் இருக்கவே இருக்காது, புளிப்பு வரவே வராது, தலை சுத்தல் வரவே வராது, பித்த வாந்தி வரவே வராது ப்ரெக்னன்சி டைமில், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் தாகம் வந்து வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? தாகம் வந்து வந்துட்டே இருக்கும், எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தவே பார்த்தாலும் நாக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும், அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மருதம் பட்டை பொடி எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் சமாளவு எடுத்துட்டு பொடி மாதிரி செஞ்சு லைட்டாக சுகர் நாட்டு சக்கரை இருக்குங்க அதை சேர்த்துட்டு 1 spoon சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க தண்ணி நாக்கு ட்ரை ஆகாது, எப்பவுமே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க தூங்குறதுக்கு எல்லாமே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும் சூப்பராக தூங்கிடலாம். அதனால அந்த மருதம் பட்டை பொடியை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணணும், லைட்டாக கொஞ்சோண்டு. இப்போ நம்ம சாம்பார்லலாம் ஐயோ மறந்துட்டாங்க, பெருங்காயத்தூள் சேர்த்து போடலிங்களா, அந்த பெருங்காயத்தூள் எவ்வளோ சேர்த்து கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு அதை கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் தூக்கம் வரல நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நீ வீடியோ பிடிச்சிருந்த கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லைக், ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு மேலும் 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 நிறைய உங்களுக்கான வீடியோ தேடி தேடி போடணுன்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.